ओमा ज्ञान तिमिरांतस्य ज्ञानांजन चलागया ससुरु मिलितांगेन तस्मै श्री गुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदांत स्वामी नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी पाश्चात देशकारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत श्रीवास वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा। பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துருக்கிறேன். ஸ்ரீமத் பாகவதத்துடைய 3 ஸ்கந்தம் அத்தியாயம் 10 படிப்பின் பிரிவுகள் இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 26 அர்வாஸ்ரோதஸ்து நமஹ சத்ரேக விதோருணாம் ரஜோதிகா கர்ம பர துக்கே ச சுகமானினஹ. ஒரே இனம் தாங்கள் உண்பவற்றை கீழ்ப்புகமாக செலுத்தி தமது வயிற்றில் வைத்துக் கொள்பவர்களுக்கு கொள்பவர்களுக்குமான மனிதர்கள் வைத்துக் கொள்பவர்களான மனிதர்கள் 9வது சுழற்சியில் படைக்கப்படுகின்றனர். மனித இனம் ரஜோகுணத்தையே மிகவும் முக்கியமாக தன்மையாக கொண்டிருக்கிறது. துன்பமயமான வாழ்க்கைக்கு நடுவிலும் எல்லா வழியிலும் மிக்க மகிழ்ச்சியுடையவராக தம்மை கருப்பவர்கள் மனிதர்களே ஆவர். சரி, அப்போ ஸ்ரீமத் பாகவதத்துடைய இந்த அத்தியாயத்துல ஒண்ணுன்னா எப்படி படைக்கப்பட்டது, படைப்பு எப்படி நடந்தது, படைப்பு எப்படி நடந்தது, ஒண்ணுன்னா எப்படி படைக்கப்பட்டது, மனுஷங்க எப்படி தோன்றுனாங்க, உயிர்வாழிகள் எப்படி தோன்றுனாங்க, அந்த விஞ்ஞானம் இங்க சொல்லணும். கிரியேஷன் வந்து சயின்ஸ், படைப்பு வந்து விஞ்ஞானம். அது வந்து ரொம்ப அழகா பாகவதத்துல இன்னைக்கு என்ன பண்றாங்க, பெரும்பாலும் மக்கள் அவங்களுக்கு இப்ப வந்து இந்த மாதிரி சாஸ்திரத்துல நம்பிக்கை குறைஞ்சு போயிட்டு, நிறைய பேருக்கு நம்பிக்கை குறைஞ்சிருச்சு, நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லை. படைப்பினுடைய ரகசியத்தை போட்டு செயற்கையான முறையில ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காங்க. எப்படி இந்த உலகம் படைக்கப்பட்டது, இது ஏற்கனவே இருந்ததா, இது இயற்கையா தோன்றுச்சா, யார் படைச்சாங்க, படைப்பாளி என்று ஒருவர் உண்டா, படைப்பு எப்படி நடந்தது, இந்த மாதிரி எல்லாம் குழப்பத்திலேயே இருக்கு. பெரும்பாலான மக்களுக்கு குழப்பம், படைப்பு எப்படி நடந்தது, எப்படிதான் நடந்தது, இது எப்படி நடந்தது, குழப்பம் உள்ளவங்க. அதுக்கப்புறம் மனக்கற்பனை பண்றவங்க, இப்படி படைச்சிருக்கலாம், இவங்க படைச்சிருக்கலாம், அவங்க படைச்சிருக்கலாம், அப்படி தோன்றிருக்கலாம், இப்படி தோன்றிருக்கலாம், இந்த மாதிரி கற்பனை பண்றோம். மனக்கற்பனையாளர்கள், மென்டல் ஸ்பெகுலேட்டர், மனக்கற்பனையாளர் கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பந்தாஸ்து கோடி சத வஸ்திர சம்பிரகம் யோ வாயோ தாவி சோர் முடிப்புவா கோடிக்கணக்கான வருஷங்களா கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தாலும் ஒரு முடிவுக்கே வரும். முனி அப்படின்னா கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கும், மனக்கற்பனையாளர். கற்பனை பண்ணி பண்ணி ஒரு முடிவுக்கே வர முடியாது, ஏன்னா பகவானை கற்பனை பண்ணில தெரிஞ்சு படைப்பு கிரியேஷன். இந்த படைப்பு வந்து கற்பனையாளர் தெரிஞ்சுக்க முடியாது, கற்பனையாலேயோ அது வரட்டு தத்துவத்தினாலேயோ இல்ல வீண் ஆராய்ச்சி. விஞ்ஞானிகள் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காங்க, எப்படி கிரியேஷன் ஸ்டார்ட் ஆச்சு, கடைசியில என்ன முடிவுக்கு வர்றாங்க, திடீர்னு ஒரு வெடிப்பு வந்தது, அதுல இருந்து உலகம் வந்துச்சு, அது எப்படி திடீர்னு ஒரு வெடிப்பு வந்து. இந்த மாதிரி ஒரு தத்துவம், ஒரு விஞ்ஞானி வந்து சொல்றாரு திடீர்னு ஒரு வெடிப்பு வந்துச்சு, அதுல இருந்து பிரபஞ்சம் உண்டாச்சு, அந்த மாதிரி எல்லாம் ஏதோ அப்படியே கற்பனை பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அவர் முடிவுக்கு வரணும்னு பாக்குறாங்க. இது வரைக்கும் அவங்களால முடிவுக்கு வர, எப்படி இந்த உலகம் படைக்கப்பட்டது, இது எப்படி ஏகிட்டு இருக்கு, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, ஒரே குழப்பம் தான், குழப்பத்திலே இருக்கு. அவங்களும் விடாம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
லட்சக்கணக்காக கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்றாங்க பேர் கிரகத்துக்கு போறதுக்கு. இந்த மாதிரி விஞ்ஞானிகள், விஞ்ஞானிகளுடைய கொள்கை என்னன்னா நாத்திகம் தான், கடவுளே கிடையாது. விஞ்ஞானிகளுடைய கொள்கை என்னது? கடவுளே கிடையாது. நாங்க என்ன வேணாலும் பண்ணிருவோம், நாங்க எதை வேணாலும் கண்டுபிடிச்சிருவோம், நாங்க வேற கிரகத்துக்கு போக முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே, இந்த ஆராய்ச்சி பண்றதுக்கு மட்டும் அரசாங்கத்துல கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ண, கோடிக்கணக்கான ரூபாய். இந்த மாதிரி ஒரு பக்கம் இருக்காங்களா விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்க, ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க, செயற்கையான முறையில பதிவு பண்ணி தெரிஞ்சுக்கணும். இனி ஒரு பக்கம் மனக்கற்பனையாளர் கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவனால ஒரு முடிவு, விஞ்ஞானியாலே ஒரு முடிவு வர முடியல, என்னதோ தத்துவம் சொல்லிடு, அவனா ஒரு செயற்கையா ஒரு தத்துவம் உருவாக்கிடு. அப்புறம் இந்த மாதிரி மனக்கற்பனை பண்றவங்க அவங்க என்ன சொல்ற, கற்பனை பண்ணி பண்ணி பாக்குறாங்க, இப்படி தோணி இருக்குமா, அப்படி வந்திருக்குமா, இவங்க காரணமா இருக்குமா, அது காரணமா, இது காரணமா. அப்புறம் இன்னும் சில தத்துவவாதிகள் இருக்காங்க, சாங்கிய தத்துவவாதி. சாங்கிய தத்துவம் தெரியுமா யாரு? தெரியும், சாங்கிய தத்துவம் தான், சாங்கியா பிளஸ். இந்த பௌத இயற்கைய வந்து ஆராய்ந்து ஆராய்ந்து புரிய வர்றது, இந்த சிருஷ்டிப்பு படைப்பு எப்படி நடந்தது, பஞ்சமகாபூதம் அஞ்சு பூதம் இருக்கு, ஐந்து பஞ்சமகாபூதம், ஐந்து கர்மேந்திரியம், ஐந்து ஞானேந்திரியம், ஐந்து குலநலப் பொருட்கள், அப்புறம் தடையற்கின் குணங்கள், மனம், புத்தி, அகங்காரம், இதெல்லாம் சேர்ந்துதான் சிருஷ்டிக்கு இதை ஆராய்ச்சி பண்ணி பண்ணி அது புரியும். அப்ப இதுதான் காரணம், இந்த 24 மூலக்கூறுகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவம். ஆனா அந்த சாங்கிய தத்துவத்தோட முடிவு என்னன்னா பக்தி தொண்டுதான், அதுதான் பகவத்கீதையோட 2 அத்தியாயம். பகவத்கீதை 2 அத்தியாயம் என்ன சொல்லுது, சாங்கிய தத்துவம் பக்தி தொண்டும் வேறு வேறு இல்ல. சாங்கிய தத்துவம் எங்க வந்து முடியுதுன்னா பக்தி தொண்டு முடியுது. எப்படி இந்த ஜடையிற்கின் மூலக்கூறுகளை ஆராய்ந்து ஆராய்ந்து யாருக்கு தோண்டி இருக்கு அப்படின் போது அதோட பேர் வந்து கிருஷ்ணா. ஜடையிற்கையுடைய மூலக்கூறுகளை ஆராய்ச்சி ரொம்ப விஞ்ஞானபூர்வமா இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஜடேக்கியுடைய மூலக்கூறுகளை ஆராய்ச்சி போனா அந்த வேறு, அந்த வேறு வந்து கிருஷ்ணா. கிருஷ்ணாதான் அவற்றுதான் இந்த 24 மூலக்கூறுகள் தோன்றது, சிருஷ்டிப்புக்கு தேவையான 24 மூலக்கூறுகள் அது பகவான் தோன்றும். அதனாலதான் இதே ஸ்கந்தத்துல 3 ஸ்கந்தத்துல கபிலர் தேவர் தேவபுதியின் புதல்வர், பகவான் கபிலர் தேவபுதியின் புதல்வர், அவர் வந்து இந்த சாங்கிய தத்துவத்தை எப்படி எடுத்து சொல்றாரு, பக்தி தொண்டுதான். சாங்கிய தத்துவம் எங்க வந்து முடியுது, பக்தி தொண்டுலதான் முடியுது. இதுக்கு அடுத்து வரக்கூடிய அத்தியாயம் அடுத்த புத்தகம் செகண்ட் பார்ட், தேர்ட் கேண்டோ செகண்ட் பார்ட்ல இதே பகவான் கிருஷ்ணர், பகவான் கிருஷ்ணர் வந்து பகவத்கீதை சொன்னாங்க, அப்புறம் கபில தேவர் அவன் அவதாரம் பண்ணி அவங்க சாங்கிய தத்துவம் தூய பக்தி தொண்டு சொல்ல. அப்போ பகவத்கீதை பாகவதம் ஒரு சயின்ஸ் விஞ்ஞானம், பகவத்கீதை பாகவதம் விஞ்ஞானம், சாதாரண கிரந்தம் அல்ல, சாதாரண புஸ்தகம் அல்ல. பகவத்கீதை பாகவதமும் ராஜ வித்யா, கிங் ஆஃப் நாலேஜ், எல்லா அறிவுக்கும் அரசன், ராஜ வித்யா ராஜமுத்தியம் பவித்ரமிதம் பிரத்யக்ஷமாக. பகவத்கீதை பாகவதம் அறிவின் அரசன், மிக ரகசியமானது, படைப்பை பற்றி ரகசியம் பாகவதத்தில் இருக்கு, ஆனா புஸ்தகமா தான் இருக்கு. அப்புறம் என்ன ரகசியம், அது பக்தர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பக்தி இல்லாதவங்க படிச்சா பாகவதம் புரியாது, பகவத்கீதை புரியாது. பக்தர் பக்தி இல்லாதவங்க மனக்கற்பனையாளர்கள் தத்துவவாதிகள் மரட்டு தத்துவவாதிகள் யார் படிச்சாலும் பாகவதம் அவங்களுக்கு புரியாது. பாகவத பரக்கியா பாகவத ஸ்தானி, புஸ்தக பாகவதம் தெரிஞ்சுக்கணும்னா பக்தர் பாகவதம் மூலமா தான் தெரியும். பக்தர் பாகவதத்தை போனாதான் நமக்கு புஸ்தக பாகவதம் என்னன்னு, ஏன்னா பக்தர் பாகவத புஸ்தக பாகவதம் நடைமுறையில படிச்சுக்கணும். அதனால ரொம்ப அழகான ஒரு படைப்பு பற்றி ரகசியம் நமக்கு தெரியணுமா, ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டாம், பாகவதம் தெரிஞ்சுட்டா பாகவத தான். அதனாலதான் நேற்று கூட பேசிட்டு இருந்தோம், பாகவத கல்வி ஏன் அவசியம், இன்னைக்குள்ள காலகட்டத்துல பாகவத கல்வி ஏன் அவசியம்,
கலியுகத்தினுடைய தாக்கத்திற்கு நம்மளை காப்பாற்ற. பாகவதம் படிச்சோம்னா கிருஷ்ண பிரேமம் கிடைக்கும், பகவானி லோகத்துக்கு போயிடலாம், பகவான் மேல அன்பு வரும், அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா முதல்ல முக்கியமானது நம்ம கலியினுடைய தாக்கத்துக்கு. கலியுகம் வேகமா பரவிட்டு பாகவதம் படிச்ச நித்தியம் பாகவத சேவையா, தினமும் பாகவதம் படிக்கும் போது கேட்கும்போது என்னது, கலியினுடைய தாக்கத்துக்கு நம்ம காப்பாற்ற. ஏன்னா பாகவதத்துடைய சங்கம் கொடுத்து கிருஷ்ணருடைய சங்கம், பாகவதம் படிக்கிறது பிரபுபாதருடைய சங்கம். அப்ப பகவானும் தூய பக்தர்களும் மட்டும்தான் நம்மளை கலியினுடைய தாக்கத்திலிருந்து காப்பாற்ற. கலியினுடைய தாக்கத்திலிருந்து யாரால காப்பாற்ற முடியும்? பகவானாலும் பகவானது தூய பக்தர்களாலும் மட்டும்தான், வேற யாராலும் நம்மளை காப்பாற்ற. கலி அவ்வளவு ஸ்ட்ராங். கலி வந்து பகவானுடைய ஏற்பாட்டுலதான் இந்த யுகம், நாலு யுகமும் பகவானை ஏற்பாடுதே. நாலு யுகமும் அன்னாற்று அனுதர் பகவானுடைய கட்டளைப்பட்டுதான் இயங்குது. அப்போ கலியினுடைய தாக்கத்திலிருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா மாமேவை பிரபத்தியே மாயாமேதாம் தரது. கிருஷ்ணாவை சன்னடைஞ்சாதான் அதுல காத்த வச்சுக்க முடியும். ஆனா எனக்கு என்ன சொல்லியிருக்கு பிரச்சனை, என் பிரச்சனை மனுஷனுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லியிருக்காரு, ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. என்னது, துன்பமயமான வாழ்க்கைக்கு நடுவிலும் எல்லா வழியிலும் மிக்க மகிழ்ச்சியுடையவராக தம்மை கருதுபவர்களே மனிதர்கள். மனிதர்களுடைய சபாவம் என்னது, துன்பத்துல கூட பழைய சினிமா பாடல துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா. எங்க துன்பத்துல போய் யார் இருந்து இன்பம் சேர்க்க, பார்க்க போற துன்பம். ஆனா அப்படிதான் இருக்காங்க மக்கள், எப்படி இருக்காங்க, துன்பத்திலையும் சந்தோஷமா இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் அபாயம்தான். சமாஸ்ருதாய பதம் பல்வளம் பிளவம் மகத் பதம் புண்ணிய அசோபுராரி பவாம்புதி வச பரம் பதம் 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 எத்தனை பதம் பிரதேசம். இந்த உலகத்துல நம்ம வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அபாயம் தான். எப்ப என்ன வரும், எப்படி வரும் தெரியாது. கர்மா எப்படி நம்ம கிட்ட ரியாக்ட் பண்ண போகுது தெரியாது. அப்படியெல்லாம் கலியுகத்துல மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அந்த துன்பத்துக்கு நடுவிலையும் சந்தோஷமா இருக்கு. நாளுக்கு நாள் வெயில் அதிகரிச்சுட்டே இருக்கு, அது ஏசி வச்சு சரி பண்ணிக்கலாம், ஏசி கார் வாங்கிக்கலாம், ஏசி வீட்டுல ஏசி போட்டுக்கலாம், பிரயாணம் பண்ணும்போது ஏசி வண்டியில போய்க்கலாம், ட்ரெயின்ல போய்க்கலாம், அது என்ன இருக்கு, அது என்ன ஒன்னு பாதிக்கலையே. இப்படி என்ன பண்றாங்க, விஞ்ஞானிகளாகட்டும் பொதுமக்களாகட்டும் எல்லாருமே தங்களுடைய நிலையை எப்படி இங்க தக்க வச்சு அனுபவிக்கிறது, புலன்பு அனுபவிக்கிறது தான் நோக்கமே, இருந்து விடுபடுறதல்ல நோக்கம். ஆனா மனுஷ வாழ்க்கை விடுபடுறதுக்காக, மனித வாழ்க்கை துன்பத்திலிருந்து விடுவிச்சுக்கிறதுக்காக. ஆனா என்ன என்ன நடக்குது, அவர் ரஜோ குணத்தினாலும் தமோ குணத்தினாலும் ததா ரஜஸ்தமோ பாவா காமலோபா சேதையே சேதையே அனாவிந்தி சிதம் சாத்வே பிரஷன். ரஜோ குணம் தமோ குணத்துல தான் இந்த ப்ராப்ளம். இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் ரஜோ குணத்திலே தமோ குணத்துல இருக்கிறதுனால அவனுக்கு வாழ்க்கையில துன்பம்னே தெரிஞ்சு, நான் துன்பப்பட்டு இருக்கேனே தெரியல, அதுதான் அறியாது. பிரபுபாதர்கிட்ட சொன்னாங்க, பிரபுபாதர் வந்து உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கும் போது, நீங்க வந்து உங்க வாழ்க்கையை நீங்க சரியா உணரல அப்படின்னா, நீங்க மனித வாழ்க்கையை சரியா பயன்படுத்திக்கல, ரொம்ப பாவகரமான வாழ்க்கை வாழ்ந்தா நீங்க அடுத்த ஜென்மத்துல நாயாவும் பூனையாவும் பிறப்பீங்க. அடுத்த ஜென்மத்துல மனித வாழ்க்கை யார் துஷ்பிரயோகம் பண்றாங்களோ அவங்க அடுத்த பிரிவுல நாயாவும் பூனையாவும் பிறப்பாங்க. அப்போ ஒருத்தர் எந்திரிச்சு சொன்னாரு, சாமிஜி அடுத்த பிரிவுல நாயா போனா பூனைய போனா எனக்கு என்ன, நான் தான் இப்ப அனுபவிக்கிறேனே. அவர் எந்திரிச்சு சொன்னாரு ஒருத்தர், சாமிஜி வாட் இஸ் அ ப்ராப்ளம், அடுத்த பிரிவுல நான் நாயா போனா பூனையா போனா என்ன, போயிட்டு போறேன், நான் இப்ப அனுபவிச்சுக்கிறேன், அதுல என்ன ப்ராப்ளம். திஸ் இஸ் கால் இக்னோரன்ஸ். இதுதான் அறியாமைன்னு, இதுதான் அறியாமை. அவன் வாழ்க்கையில பல பிறவி நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருக்கு. நினைவு கட்டாத காலத்துல இருந்தே ஆன்மா எப்ப இந்த பூமிக்கு வந்தது, நாம எப்ப இங்க வந்தோம், எல்லாம் மறந்து போயாச்சு.
நினைவு கெட்டாத காலத்துலதான் நம்ம உடல் மாறிக்கிட்டே இருக்கும். அத தெரியல இல்லையா, அதுதான் அறியாது. அது தெரியல, ஓ நான் நினைவு கெட்டாத காலத்துலேருந்து பல உடம்பு மாறிட்டேன், இந்த பெரியலையாவது நான் பகவான்கிட்ட போகணும், இதுல இருந்து விடுபடணும். அது தெரியல இல்லையா, அதுதான் ரஜோகுணம். ரஜோகுணம் தமோகுணத்துல இருக்கிறவங்க அதை யோசிக்கவே மாட்டாங்க. சாத்விகமான குணத்தை கூட யோசிப்பாங்க. ஆனா இன்னைக்கு சமுதாயம் எப்படி இருக்கு கலியுகத்துல, இதுதான் ஒண்ணு. இந்த விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்பெல்லாம் புலன்பதுக்குதான், பெரும்பாலும் புலன்பு அனுபவிக்கிறது தான். அதுல வேற பிரபுபாதத்தை கேட்டாங்க, இது வந்து நிலாவுக்கு போனாங்களே அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பிரபுபாத சொன்னா நான் உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? இல்ல சுவாமிஜி, நீங்க உண்மையா சொல்லுங்க, அது ஏமாத்து வேலை, நிலாவுக்கு எல்லாம் போகல. சரி போனாங்களே ஏன் திரும்ப வந்தாங்கன்னு கேட்டேன். சரி நிலாவுக்கு போனீங்க அப்புறம் ஏன் திரும்ப வந்தேன்? அங்க போயிட்டு வந்தேன்னு சொல்லிக்கிறாரு. நிலாவுக்கு போனே அங்கேயும் இருக்க வேண்டியதானே, ஏன் திரும்ப வந்த? ஏன் வந்த? அங்க இருக்கு, அங்க போல அவங்க எங்கேயோ போயிட்டு வந்துட்டு நாங்க நிலாவுக்கு போனோம், நிலாவுக்கு போனோம். பிரபுபாத் கேட்டாரு ஏன் திரும்ப வந்தாங்க, அங்கேயும் இருக்க வேண்டியதானே, சும்மா இங்க வந்து விளம்பரம் பண்ணிக்கலாம், நாங்க நிலாவுக்கு போனோம், நாங்க நிலாவுக்கு போனோம். இப்போ என்ன பிரச்சனைனா, இது கூட மக்களுக்கு தெரியல, தப்பா பாடம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிலாவுக்கெல்லாம் போக முடியாது, நிலா சந்திரன்ல போகணும்னா இந்த சரீரத்தோட போக முடியாது. சந்திர மண்டலம் இங்க இருந்து ரொம்ப தொலைவுல இருக்கு, பூமியோட ரொம்ப தொலைவுல, சூரியனுக்கு அந்த தொலைவுல இருக்கு சந்திர மண்டலம். அதுக்கு இந்த சரீரத்தோட போக முடியாது, அதுக்கு அது வந்து ஒரு தேவலோகம். அந்த தேவலோகத்துக்கு போனா அதுக்குண்டான சரீரத்தை எடுத்துக்கணும், அதெல்லாம் இவங்களுக்கு புரியாது. சும்மா ஏதாவது சொல்லி மக்களை குழப்பிட்டுலயே வச்சிருக்கு, மக்களை குழப்பத்திலே வச்சிருக்கணும். பேர் சம்பாதிக்கணும், புகழ் சம்பாதிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், உலக நாடுகள்ல நாங்க அதை கண்டுபிடிச்சிட்டோம், இதை கண்டுபிடிச்சோம், பெருமை பீத்திக்கணும். இதுதான் ஒரு திட்டம், புலன்பத்துக்கான திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பான். விஞ்ஞானிகளுடைய வேலை என்னன்னா, கடவுளை மறுக்கணும், நாத்திக தத்துவத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும், ஸ்தாபனம் பண்ணும், புலன்பத்துக்கான திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கும். இதுதான் அவங்க வேலை. அதுக்கு தகுந்த அது ஒரு பக்கம் இருக்கா பாருங்க, எவ்வளவு கலியுகத்துல, கலியுகத்துல ஒரு பக்கம் இந்த மாதிரி விஞ்ஞானிகள், அதுதான் இன்னைக்கு உண்மை நண்பரே இளைஞர்கள். இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்ற பாடம் தான் இன்னைக்கு புஸ்தகத்துல படிச்சுட்டு அதுதான் உண்மை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. மிக உண்மையான பாடம் இங்க இருக்கு, பகவத்கீதா பாகவதம், இதுதான் ஒரிஜினல் உண்மையான பாடம், ஒரிஜினல் லெசன் நம்ம படிக்க வேண்டியது. அப்ப எதை படிக்கணுமோ அதை விட்டுட்டு எதெல்லாம் படிக்க கூடாதோ அதெல்லாம் படிச்சு, ஒரு பக்கம் இந்த மாதிரி விஞ்ஞானிகள் தப்பா வழி நடத்துறாங்களா, இன்னொரு பக்கம் மனக்கற்பனையாளர்கள் கொலை பண்றாங்களா, இனி ஒரு பக்கம் சோகால்டு சாமிஜி போலித்தனமான ஆன்மீகவாதிகள் இருக்காங்க, இனி ஒரு பக்கம் நாத்திகர்கள் அரசியல் தலைவர்களா இருக்கு. மனிதர்களே கடனிலையாக சூதரனோட கீழே உணவு குணத்தினால ரொம்ப கீழ்நிலையா உள்ள குணம், அறியாம பொறாம வீண் கர்வம் தற்பெருமை அகங்காரம் சுயநலம் பௌதிக லாபம் இதை விரும்பக்கூடிய அரசியல்வாதி. அதுல ஒரு அரசியல்வாதி பேசுறாரு, நீங்க அரசியலும் ஆன்மீகம் ஒண்ணு கிடையாதுங்க, அரசியல் வேற ஆன்மீகம் வேற, அறிவியல் அறிவியல் ஆர்மி. அவர் என்ன பேசுறாரு, ஒரு ஒரு முட்டாள் அரசியல்வாதி, அந்த முட்டாள் அரசியல்வாதிக்கு ஓட்டு போட்ட மக்கள் அவர் சொல்றதெல்லாம் கேட்டு இருக்காங்க. அவர் பொது மேடையில பேசுறாங்க, அறிவியலும் ஆன்மீகமும் வேறு வேற. ஆனா நம்ம என்ன சொல்றோம், அறிவியலும் ஆன்மீகம் ஒண்ணு, ஆன்மீகம் இல்லைன்னா அறிவியலே கிடையாது, ஆன்மீகம் இல்லைன்னா அறிவியலே கிடையாது. பாகவதத்துல எல்லாமே இருக்கு, எப்படி படைக்கப்பட்டது, இந்த பூலக்கூடுகள் எங்கிருந்து வந்தது, இதற்கான துவக்கம் யாரு, அப்ப இந்த அறிவியல் எங்கிருந்து வந்தது, ஆன்மீகத்திலிருந்து. ஆன்மீகம் இல்லைன்னா அறிவியலும் கிடையாது, மருத்துவம் எதுவுமே கிடையாது. ஆன்மீகம் இல்லைன்னா அறிவியலும் கிடையாது, மருத்துவம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா இன்னைக்கு என்ன வேலைன்னா, இவங்க வேலையை ஆன்மீகத்தை மறுக்கிறது தான். அது ஒரு நம்பிக்கை, ஆன்மீகிறது என்னங்க, அது ஒரு நம்பிக்கைங்க, அறிவியல் வேற ஆன்மீகம் வேறீங்க,
அந்த தலைவர் பேசு, சோகால் லீடர், கூல் நபர், முட்டால் ஒன்று. அந்த முட்டால் என்ன சொல்றாரு, ஆன்மீகம் வேற அறிவியல் வேற. ஆன்மீகங்கிறது நம்பிக்கை அவ்வளவுதான், அறிவியல்ங்கிறது விஞ்ஞானம். இன்னைக்கு அறிவியல் எப்படி வளர்ந்துருக்கு? அப்ப அவர் என்ன கேக்குறாரு, சந்திர மண்டலத்துக்கு போனாங்க. அவனுக்கு போனாங்களே இல்லைன்னே தெரியாது, இவர் போய் பார்த்த மாதிரி சொன்னார். சந்திர மண்டலத்துக்கு போனாங்க, நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து சந்திரன்ல போய் காலை வச்சாரு. ஆனா ஆன்மீகம் என்ன சொல்லுது, சிவபெருமானின் தலையில் சந்திரன் இருக்கு, பிறை சந்திரன். சிவபெருமானுடைய தலையில பிறை சந்திரன், சந்திரமௌலீஸ்வரன். சிவபெருமானுக்கு சந்திரமௌலின் பேர், அவருடைய தலையில பிறை சந்திரன். அப்போ அந்த முட்டாள் அரசியல்வாதி கேட்கிறாரு, அப்படின்னா நீல் ஆம்ஸ்ட்ராங் சிவபெருமான் தலையில போய் காலை வச்சாரு, நீங்க சிவபெருமான நம்பிக்கையோடு வழிபடுறீங்க, உங்க ஆன்மீகம் என்ன சொல்றது, சிவபெருமானின் தலையில பிறை சந்திரன் இருக்கு. நீல் ஆம்ஸ்ட்ராங் போய் சந்திரன்ல காலை வச்சாருன்னா அப்போ உங்க சிவபெருமான் தலையில காலை வச்சாரா? இப்படி ஒரு கேள்வி. அப்ப இதுக்கு என்ன பதில் சொல்லு? இந்த மாதிரி நாளுக்கெல்லாம் நிறைய முட்டாள்கள் பேசிட்டா இருப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கெல்லாம் நம்ம நேரம். ஆனா அப்பாவி மக்கள், ஒன்றும் தெரியாதவங்க, குழப்பத்துல இருக்கிறவங்க, வெகுளித்தனமா இருக்கிறவங்க எல்லாம் ஏமா. அதுக்கு இன்னொரு மென்டல் ஸ்பெகுலேட்டர் பதில் சொல்றாரு. இதுக்கு இது என்ன பதில் சொல்லணும்? இப்ப கேள்வி என்னன்னா, சந்திரன்ல நீல் ஆம்ஸ்ட்ராங் போனாங்க, அங்க போய் காலை வச்சாங்க, இது அறிவியல். உங்க ஆன்மீகம் என்ன சொல்றது, சிவபெருமானுடைய தலையில பிறை சந்திரன் இருக்கு. அப்ப நீல் ஆம்ஸ்ட்ராங் போய் சிவபெருமான் தலையில போய் காலை வச்சாரா? அப்ப இதுக்கு ஒரு ஆன்மீகவாதி எப்படி பதில் சொல்லணும்? ஆனா ஒரு இன்னொரு போகஸ் சாமியார் பேசுறாரு, அதுக்கு பதில் சொல்ல, அது பதில் சொல்றதுக்கு, அந்த கேள்விக்கு பதிலுக்கு சம்பந்தமே இல்லை. நீங்க அந்த பதில கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கும் இந்த பதிலுக்கும் சம்பந்தமே இருக்காது. அது சிவபெருமான், அவரு ஆதி யோகி, அந்த யோகி தபத்துல இருக்காரு, அவர் போதையில இருக்காரு, போதை வந்தா அவருக்கு எல்லாம் எந்த சம்பந்தமே இல்லை. அந்த கேள்விக்கும் இவர் சொல்ற பதிலுக்கு சம்பந்தம் இல்லை. இஸ்கான்ல ஒரு சாதாரண பையன் கூட பதில், ஒரு சின்ன பையன் கூட பதில் சொல்லிடுறாரு. எப்படி பதில் சொல்லலாம்? நீங்க எப்படி பதில் சொல்லு? அந்த நாத்திக தலைவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, சந்திரன்ல நீல் ஆம்ஸ்ட்ராங் காலை வச்சாரு, அப்படின்னா இது அறிவியல், சந்திரனுக்கு போயிருக்காரு நீல் ஆம்ஸ்ட்ராங், அறிவியல். உங்க ஆன்மீகம் என்ன சொல்லுது, சிவபெருமானுடைய தலையில பிறை சந்திரன் இருக்கு. அப்போ நீல் ஆம்ஸ்ட்ராங் சிவபெருமான் தலையில போய் காலை வச்சாரு, அதை நீங்க ஒத்துக்க முடியும், அதை ஏத்துக்கிறீங்களா? அப்படின்னா இதுதானே, அப்ப ஏன் நீங்க அந்த நம்பிக்கையை வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டு, அதுக்கு நீங்க என்ன பதில் பதில் தெரிஞ்சு கை தூக்கலாம். ஆன்லைன்ல என்னாச்சு, பக்தி சாஸ்திரி பக்தர்கள் இருக்காங்க இல்லைங்க, என்ன செய்ய என்ன சொல்லுவீங்க? சீதலா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பாகவத சதுர் ஸ்லோகால சொல்றாரு, யதா மகாந்தி பூதானி பூதேஷோ அவசேஷோனு பிரவிஷ்டானி அப்ரவிஷ்டானி தேன தேஷோ. நான் பிரபஞ்சத்தில் நுழைகின்றன, நுழையாமலும் இருக்கின்றன, அதுபோல நான் எல்லாவற்றிலும் இருக்கின்றேன், இல்லாமலும் இருக்கின்றேன் சொல்றாரு. இப்ப பகவான் வந்து ஜடத்திலே இருக்காரு, இல்லாமலும் இருக்கிறாரு. சரிப்பா, அது கேள்வி இல்ல, இதுக்கு என்ன பதில்? பகவான் எங்க இருக்காருன்னு கேள்வி இல்ல. கேள்வி என்னன்னா, நீல் ஆம்ஸ்ட்ராங் போய் சிவபெருமான் தலையில காலை வச்சாரு, சந்திரன்ல போய் காலை வச்சாருன்னு சிவபெருமான் தலையில காலை வச்சாரு. ரொம்ப சிம்பிளான பதில். அவன் அங்க போகவே இல்லைங்க, அப்புறம் எங்க போய் காலை வைக்கிறது? முதலாவது அவங்க அங்க போகவே இல்லை, அவ்வளவுதான் பதிலு. நேரடியா பதில் சொல்லணும். என்ன சொன்னாங்க, அவரு அந்த சாமிஜி ஏதோ வளரிட்டு இருக்காரு, அது கேள்விக்கும் சம்மந்தம் இல்ல, பதிலுக்கும் சம்மந்தம் இல்ல. நம்மளை கேட்டா என்ன சொல்ற, பிரபுபாதத்தை கேட்டா என்ன சொல்லிருப்பாரு, பிரபுபாதர் அழகா சொல்லுவாரு, முதல்ல அவங்க போகவே இல்லையே, முதல்ல நீ நிலாவுக்கு போனதை ப்ரூவ் பண்ணு, அப்புறம் அவர் சிவபெருமான் தலையில காலை வச்சாரு, நாங்க ப்ரூவ் பண்ணோம். முதல்ல ஒரு விஞ்ஞானி அவன் சந்திர மண்டலத்துக்கு சென்றதை நிரூபிக்க வேண்டும், அதை நிரூபிச்சிட்டா அப்புறம் நாங்க அதுக்கப்புறம் பதில் தரோம், அங்க சிவபெருமான் தண்ணியில காலை வச்சாரு, எங்க காலை வச்சு. அப்போ இதெல்லாம் வெறுமனே மக்களை குழப்பதற்கு, அவங்களுடைய நம்பிக்கையை சிதைப்பது, மக்களுடைய நம்பிக்கையை சிதைப்பது, அவங்களை குழப்புவது,
மாதிரி நிறைய பைத்தியங்க இருக்காங்க. அதனால ஏன் இதை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம பாகவதம் படிச்சா எல்லாத்துக்கும் பதில். சிவபெருமான் யாரு, ஏன் அவர் தலையில போய் அவர் தலையில பெரிய சந்திரன் நெருக்கு, அந்த சந்திரத்துக்கு எப்படி அவர் அடைக்கலம் கொடுத்தாரு, அந்த சாபம் மச்சு கொடுத்தாங்க. சிவபெருமான் ரொம்ப பாக்கியம் அவரு. ஆக்சுவலி சந்திரனுக்கு ரொம்ப பாக்கியம். சந்திரனுக்கு என்ன பாக்கியம்னா, சிவபெருமான் போன்ற ஒரு மகாதேவன், 12 மகாஜனத்துல ஒருவர், அந்த மாதிரி ஒரு வைஷ்ணவர்களையும் முதல் தர வைஷ்ணவானாம் எதா சம்பு, ஒரு முதல் தரமான பக்தர் வைஷ்ணவருடைய தலையில இலை சந்திரன் இருக்கிறது சந்திரனுக்கு பெருமை. சந்திரனுக்கு என்ன பெருமை, அவர் சாபத்துக்கு போக சிவபெருமான் அடைக்கல கொடுத்தார், அந்த சந்திரனை தலையில சூடி கொண்டார், அதனால சந்திரனுக்கு பெருமை. சிவபெருமானுக்கு என்ன பெருமை, சிவபெருமான் தலையில் இருக்கனால சந்திரனுக்கு பெருமை. சிவபெருமானுக்கு என்ன பெருமை, கங்கையை தலையில் தாங்கி கொள்ள சிவபெருமானுக்கு பெருமை. ஏன் கங்கை எங்கிருந்து வருது, பகவானுடைய தாமரை திருப்பாதத்தில் கங்காதேவி, கங்காதேவி பகவானுடைய தாமரை திருப்பாதத்துக்கு வர்றதுனால அந்த கங்கை புனித நீரை சரணாமிர்தத்தை சிவபெருமான் தன் தலையில் தாங்கி கொள்றதுனால அவர் பெருமை அடையிறார். இதெல்லாம் விஞ்ஞானிகளால புரிஞ்சிக்கவே முடியாது, எப்படி கங்கை சிவபெருமானுடைய தலையில இருக்கு, இதெல்லாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி படிச்சாலாம் புரியாது. அது வந்து ஆச்சாரியிட்ட போய் பணிவா அடக்கமா கேள்வி கேட்டாலும் புரியும். உண்மையான ஆன்மீக குருவை சந்தனிச்சு அவனுக்கு சேவை பண்ணி பணிவா அடக்கமா கேள்வி கேட்டாலும் அது புரியும், எப்படி கங்கா சிவபெருமான் தலையில தாங்கியிருக்காரு. அதனால ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பதில், நேரடியான பதில் என்னது, நீங்க சொல்ற விஞ்ஞானிலாம் அங்க போகவே இல்லை ஐயா, அந்த சக்கர மண்டலம் வந்து தேவலோகம், அது இந்த சரீரத்தோட எல்லாம் போக முடியாது, உங்க யந்திரத்தை கொண்டெல்லாம் போக முடியாது, இன்னைக்கு உருவாக்குற யந்திரத்தை வச்சுட்டு வேற கிரகத்துக்கெல்லாம் போக முடியாது. எதனால வேற கிரகத்தை வச்சு வேற கிரகங்களுக்கு போக முடியாது, யந்திரத்தை இந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிற யந்திரத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு தேவலோகத்துக்கெல்லாம் போக முடியாது. ஏன், சரி அந்தந்த கிரகத்துக்கு உண்டான சரீரம் உடல் எடுத்துக்கணும். அப்புறம் முக்கியமான பாயிண்ட், சரி புண்ணிய கர்மாவெல்லாம் பண்ணதான் தேவலோகத்துக்கு போக முடியும், ஆயுள் காலம் பத்தாது, சரி அப்புறம் போறதுக்கு அண்ணா எந்திரம் கிடையாது, இல்ல இப்ப எந்திரம் எல்லாம் உருவாக்குறாங்களே நிறைய ஸ்புட்னிக் அந்த இதெல்லாம் உருவாக்குறாங்க, அந்த எந்திரத்துல போறோங்கிறாங்க. ஆனா பிரபுபா என்ன சொல்றாரு, விஞ்ஞானி குறையுடையவன், அவன் கண்டுபிடிக்கிற யந்திரமும் குறையுடையது, அந்த யந்திரத்தை வச்சு போக முடியாது. ஜீவாத்மாவுக்கு 4 குறைபாடு இருக்கு, அவன் தவறு செய்யறவன், அவன் புலன்கள் குறைபாடானது, அப்புறம் ஏமாற்றக்கூடியவங்க மாயில் இருக்கு. புலன்கள் குறைபாடுடைய நான் ஒரு யந்திரத்தை தயார் செய்தால் எப்படி இருப்பாது, அதுவும் குறையுடையதா இருக்கும். அப்ப அந்த யந்திரத்தை வச்சு நான் எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும், தேவலோகத்துக்கு போக முடியும், சந்திரன் மண்டலம் எங்க போக முடியும், அதுக்கான ஃபியூவல் என்ன, அதுக்கு எப்படி போறது, எப்படி வந்து பண்ணணும், இந்த சரீரத்தை விட்டு அதற்கான சரீரம் எடுத்துக்கொண்டாதான் போகும். இப்போ இந்த உலகத்திலேயே ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறதுக்கு பாஸ்போர்ட் விசாலா அப்படின் அந்த நாட்டுடைய விசா எடுத்தாதான் போகும் இல்லையா. நான் இங்கிருந்து அமெரிக்கா போகணும், நான் இங்கிருந்து வந்து யூரோப் போகணும்னா அதற்கான விசா எடுக்கணும், அப்பதான் போக முடியும். இந்த நாட்டுக்காரங்க என்ன அனுமதிக்கணும், சரி வாங்க நீங்க எங்க நாட்டுக்கு வரலாம். அது மட்டும் இல்ல, அங்க போய் என்னால வாழ்றதுக்கு நான் தயாரா இருக்கும், அந்த சீதோஷன் எனக்கு ஒத்து வரணும், அது கொஞ்ச நாள் ஒத்துக்காது, அப்புறம் எனக்கு வந்து சரியாவல, நான் திரும்ப வந்துடுறேன், இல்லாட்டி நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அங்க இருந்து அப்படியே பழகிடுறேன். அப்ப இந்த பூமியிலேயே குளிர் பிரதேசத்துல வாழ்றவங்களுக்கு வெப்பமான நாடு வந்து தாங்கிக்க முடியல. இப்ப வெளிநாட்டுக்காரங்கள இந்தியா வந்தாலும் ரொம்ப கஷ்டம் ஆகும், இந்தியாவில் உள்ளவங்க வந்து அண்டார்டிகா போனா ரொம்ப கஷ்டம். அப்ப இந்த உலகத்திலேயே ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போனா என்னுடைய பாடி சரீரம் அது திருப்பி பண்ணி அப்படி இருக்கும்போது நான் வேற கிரகத்துக்கு போனா இந்த சரீரத்தோட போக முடியுமா. அன்னைக்கு கூட பேசிட்டு இருந்தோம், சூரிய மண்டலத்து சூரிய கிரகத்து, சூரிய கிரகத்துல உயிர் வாழ்வு இருக்காங்க, சூரிய கிரகத்துல உயிர் வாழ்வு இருக்காங்க, இங்கிருந்து சூரியனே என்னை எரிக்குது, அப்புறம் எப்படி அங்க உயிர்வாழி இருப்பான்,
இந்த சரீரத்தோட அங்க போக முடியாது. அங்க உடல் இருக்கு, நெருப்பினுடைய தன்மை அதிகமா இருக்கு. என்னுடைய உடல்ல பஞ்சபூதங்களுடைய தன்மை அதிகமா இருக்கு. இந்த பூமியில வாழ்ற மாதிரி எனக்கு இந்த உடம்பு இருக்கு இல்லையா, நம்ம இந்த உடம்பு எடுத்துட்டு இருக்கோம், இந்த உடம்பு இங்க வாழ்றதுக்கு அந்த மாதிரி. இந்த பூமியிலேயே என்ன கொண்டு போய் கடல்ல போட்டா வாழ முடியாது, கடலுக்குற மீனத்துக்கு தரையில போட்டா வாழ முடியாது. இதுதான் கிரியேஷன். அவங்கவங்களுடைய கர்ம வினைக்கு தகுந்த போல உங்க சரீரம் கொடுத்து காரணம் குணசங்கசிய சத் அசத்யோனி ஜென்மசு. தரையில இருக்கிற மனுஷனை தண்ணியில போட்டா வாழ முடியல, தண்ணியில இருக்கிற மீனத்துக்கு தரையில போட்டா வாழ முடியல. சில உயிரினருக்கு ரெண்டுலயுமே வாழ்றது இருக்கு இல்லையா, முதல ஆமை நத்தை அந்த மாதிரி சில மிருகங்கள் தண்ணிக்குள்ளே வாழும் தரையிலையும், அதுக்கு அந்த மாதிரி உடம்பு கொடுக்கும். அதனால நான் வந்து சூரிய மண்டலத்துக்கு போனா அதுக்குண்டான உடல் எடுத்துட்டாங்க போகணும். அதுல நெருப்பு வந்து ஃபயர் டாமினேட்டா இருக்கு, நெருப்பினுடைய தன்மை அதிகமா இருக்கு. அப்ப அங்க போல அங்க இருக்காங்க, சூரிய தேவன் இருக்காரு, ஓஷவான் இருக்காங்க, அங்க அவருடைய வம்சம் எல்லாம் இருக்கு, ரகு வம்சமே இருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. பிரபஞ்ச சிருஷ்டிப்புல வெவ்வேறு கிரகங்கள், வேலுலகங்கள், கீழுலகங்கள், ஈரேழு, பதினாலு ஓகே, இதெல்லாம் பாகவதம் அஞ்சாம் ஸ்கந்தத்துல இருக்கு. பாகவதம் ஒரு சயின்ஸ் செக்ஷன், பாகவதம் ஒரு விஞ்ஞானம். அஞ்சாம் ஸ்கந்தத்துல எல்லா கிரக வாசிகளும் பத்தி இருக்கு, என்னென்ன கிரகம் இருக்கு, என்னென்ன உயிர்வாழிகள் இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கையை தரம் என்ன, எந்த மாதிரி தகுதி உள்ளவங்க அங்க போவாங்க, அதை பற்றி வர்ணனை இருக்கு. அப்புறம் பகவானுடைய ஆன்மீக உலகத்தை பற்றி வர்ணனை இருக்கு. பகவானுடைய ஆன்மீக உலகம் எப்படி இருக்கும், அங்க போனா ஏன் திரும்ப வர வேண்டியதுல. அதனால மனிதர்கள், மனித இனம் வந்து ரஜோகுணத்தையே மிக முக்கிய தன்மை, ரஜோகுணத்திலே இருக்காங்க. அதனாலதான் சிந்திக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க சிந்தனை பூரா எப்படி இருக்கு, எனக்கு எங்க போனா காசு கிடைக்கும், எங்க போனா பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், இப்படியே வாழ்க்கை போகுது, பதவி பெயர் புகழ். அதனால அவங்க இதெல்லாம் ரஜோகுணத்தினால வருது. மனித வாழ்க்கை அதுக்காக இல்லை, பதவி அடையிறதுக்காகவோ பெயருக்கோ புகழுக்கோ அல்ல. மனித வாழ்க்கை கேள்வி கேட்கறதுக்காக, ஜீவசே தத்துவ ஜிக்யாசா டாக்டோ வச்சேசுகள், மனுஷ வாழ்க்கை கேள்வி கேட்கணும். அப்புறம் துன்பமயமான வாழ்க்கைக்கு நடைபெறும் எல்லா வழியிலும் மிக்க மகிழ்ச்சியுடையவராக தம்மை காட்டிக்கொள்ளும். போன் எடுத்தோடனே நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன், ஆனா உண்மையில அவங்க நல்லாவே இல்லை. ஆனா என்ன சொல்லிடுவாங்க, போன் எடுத்துட்டு ஹரே கிருஷ்ணா நல்லா இருக்கீங்களா, ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க. அப்ப 10 நிமிஷம் மட்டும்தான் பண்ணாடி சண்டை போடு, ஒரே டென்ஷன். இந்த நேரம் பார்த்து யாரோ போன் அடிக்கிறார், போன் எடுத்துட்டு சொல்ல முடியுமா, எங்க வீட்டுல ஒரே சண்டை சார், போன வைங்க சொல்ல மாட்டாரு. யாரா சொல்லுவாங்களா, எங்க வீட்டுல ஒரே சண்டை, இந்த பேசாதீங்க போன வைங்க சொல்ல மாட்டாரு. நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க, எப்ப வரீங்க, இந்த பக்கத்துலதான் இருக்கு, இப்ப வரட்டுமா கேட்டு இப்ப வராதுங்க, அப்புறமா வாங்க போன் பண்ணிட்டு, நான் உங்க தெரு பக்கத்துலதான் இருக்கேன், உங்களை பார்க்க வரலாமா, அங்க சூழ்நிலை மோசமா இருக்கு. இல்ல இல்ல நீங்க என்ன திடீர்னு இப்படி சொன்ன, நாங்க என்ன செய்வோம், அப்படி இல்லை இதான் கழிவோம். மனிதர்கள் வந்து சுயநலம், பௌதிக ஆசை, மிருகங்கள் கூட பரவாயில்லன்னு சொல்லுவோம். மிருகங்கள் கூட என்ன பண்ணுவோம், அந்தந்த வேலைக்கு சாப்பிடுது, அதாவது ஒரு சின்னதா ஒரு குடிசை வச்சுட்டு அதுல நிம்மதியா வாழுது. மனிதனுக்கு தான் தீரவே மாட்டேன். அந்த அங்க இடம் வாங்கலாமா, இது பண்ணலாமா, அது அப்படி செய்யலாமா, அந்த கார் வாங்கிடலாமா, இந்த கார் கொடுத்து அந்த கார் வாங்கிடலாமா, அது பண்ணலாம், இப்போ திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கும். ரஜோகுணத்துல திட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க, திட்டம் போட்டு போட்டு பௌதி, அதான் விஞ்ஞானிகள் அதுக்குதான் திட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த கிரகத்துக்கு போலாமா, இந்த கிரகத்துக்கு, அங்க தண்ணி இருக்குதா, அங்க உயிர்வாழி இருக்க முடியுமா, இங்கேயே எவ்வளவு பிரச்சனை இருக்கு அதுன்னு தீக்கவே இல்லையே. பிரபுபாதர் சொன்னாங்க, நீங்க வேற கிரகத்துக்கு போக முயற்சி பண்ணி இங்கேயே ஜென்மம் பிறந்து ஜெயாவது பிறப்பு இறப்பு, அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இந்த உலகத்துல பிறக்குறாங்க இறக்குறாங்க, நோய் பிறந்து வயதாகுது, அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. வேற கிரகத்துக்கு போறதெல்லாம் இருக்கட்டும், அது எங்களால முடியாது. இதுக்கடையில சவால் விடுவோம், மரணத்தை வென்று விடுவோம், மரணம் அடையாமல் இருக்கு வழி கண்டுபிடிச்சிட்டே இருக்கான். மரணம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஏதாவது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் மாதிரி, என்ன கஷ்டம் மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய உலகம் என்ன,
அது சினிமா பாட்டுல இருக்கு. இரவினில் ஆட்டம் பகனில் தூக்கம் இதுதான் மூலம். இரவுல பூரா என்ன பண்ணுவாங்க, அங்க போலாமா இங்க போலாமா அந்த இது போலாம் எதாவது கிளப்ல போலாமா, பகல்ல புறத்து. இப்படி ரஜோ குணம் தம குணத்தினுடைய ஆதிக்கத்தினால அவங்க என்ன பண்ணிடுறாங்க, வாழ்க்கையை வீணாக்கி. இதனாலதான் பாகவத கல்வி ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. முதல்ல இந்த மாதிரி கல்வி இருந்ததுனால, பகவத்கீதா பாகவதெல்லாம் படிச்சுட்டு இருந்ததுனால என்ன நடந்தது, எல்லாம் சரியா இருக்கு. அப்ப எல்லாம் எலக்ட்ரிசிட்டி இருந்ததா, கரண்ட் கிடையாது, ஆனா ஆரோக்கியமா நிம்மதியா வாழ்ந்திருக்கேன். இன்னைக்கு விஞ்ஞானம் நேற்று எதுவுமே இல்லாம ஒரு காலத்துல இந்த பேரளவான விஞ்ஞானம் நேற்று இந்த பேரளவான விஞ்ஞான முன்னேற்றம் இல்லாம ஒரு காலத்துல இப்ப இருக்கிற மக்களை விட நல்ல ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், நல்ல உணவு, நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. இல்ல உண்டா இல்லையா? ஒரு 50-60 வருஷம் இல்ல ஒரு 100 வருஷத்துக்கு பின்னாடி போனாங்க. இன்னைக்கும் சில கிராமப்புறங்கள்ல கரண்ட் இல்லை, அது ரொம்ப ரேர் தான். ரொம்ப அபூர்வமான கிராமப்புறங்கள்ல கரண்ட் வசதி இல்லை, ஆனா நிம்மதியா வாழ்வாங்க. என்னைக்கு மனுஷன் வந்து தன்னுடைய பௌதிக தேவைகளை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கான், அவன் வந்து துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா என்ன நினைக்கிறான், அந்த துன்பத்திலயும் இன்பம் பண்ண முடியுமா நினைக்கிறான். அது அந்த ஒரு ஒரு உதாரணம் சொன்னாரு பிரபுபாதா, ஒருத்தர் ரொம்ப வேகமா போயிட்டு இருந்தா காட்டுல, அவனுக்கு புளி துரத்துச்சு, காட்டுல வந்து புளி துரத்துச்சு, புளி துரத்துதுன்னு வேகமா தலகால் குத்திட்டு ஒரு கிணத்துல விழுந்து, கிணத்துல விழுந்தா அவன், அது ஒரு பாலும் கிணறு, கிணத்துல கீழே விழுல, ஒரு கிளையில தொங்கிட்டு இருக்கான், ஒரு மரத்துடைய கிளையில தொங்கிட்டு இருக்கான். கீழே பார்த்தா என்ன நடக்குது, நிறைய பாம்புகள்லாம் இருக்கு, விஷ பாம்புகள்லாம் கீழே விழுந்தா பாம்பு குத்திடும். சரி, அந்த கிளைய பிடிச்சி எப்படியா மேல ஏறி போயிருந்தா அங்க வந்து புலி பார்த்துட்டு, அந்த புலி மேல வருவா கடிச்சதா. இன்னொரு பக்கம் யானை வந்து அந்த மரத்துக்கு பேரோட கொடுக்க ட்ரை பண்ண, இன்னொரு பக்கம் ரெண்டு எலி அந்த மரக்கிளையே கடிச்சு, ஒரு வெள்ளை எலி ஒரு கருப்பு எலி, ரெண்டு எலி என்ன பண்ணிட்டு இருக்கு, மரக்கிளையே கடிக்குது. எவ்வளவு ஒரு ஆபத்து பாருங்க, எந்த நேரத்திலயும் அந்த எலி கடிச்சு 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 கிளை முடிஞ்சு போயிடும், அவன் கீழே விட போறான். சரி, அதுக்கு முன்னாடி எப்படியா பிடிச்சு மேல போறான்னு புளிய காத்துட்டு இருக்கு, மேல போனாலும் ஆபத்து, கீழே விழுந்தாலும் ஆபத்து, அந்த கிளையும் முடிஞ்சு போக போகுது. இதுக்கு இடையில இனி ஒரு கிளையில ஒரு தேன் கூடுல தேன் சொட்டுது, அப்படியே போறான் தேனை நக்கிறது. அந்த தேனை பார்த்துட்டு, ஆ இங்க ஒரு அழகான தேன் இருக்கேன், அதை நான் பருக வேண்டும் அப்படின்னு தாக்குது. இதுதான் மனுஷ வாழ்க்கை. இவ்வளவு துன்பத்துக்கு மத்தியில டே அண்ட் நைட்டு, இரவு பகல் தான் ரெண்டு எலி, பகல்ல பூரா உழைப்புல போயிடுது, இரவுல பூரா புலன்பத்துல போயிடுது. அப்படியே தினம் தினம் சூரியன் உதிக்கும் போது மறையும் போது நம்ம உயிர் எடுத்துட்டு எல்லாம் மரணத்தை நோக்கி போயிடும். அதனால வேதம் சொல்லுது, மரணம் இல்லாத பாதிக்கு வாங்க, அசத்துவமா சத்தம, தமசுவமா ஜோதித்தம, மிருத்யோமா அப்படின்னு. ஓ ஜீவாத்மாக்களே, நீங்க மரணத்தின் பாதையில போறீங்க, மரணம் இல்லாத பாதிக்கு வாங்க. இல்ல இல்ல, நாங்க செயற்கையாக பண்ற மரணம் இல்லாததுக்குதான் வழி, அதெல்லாம் பண்ண முடியாது. இங்க வந்தா செயற்கையா மரணத்தை வெல்ல முடியாது. சமீபத்தோடு பேசிட்டு இருந்த மரணத்தை வென்றவருண்டா, மரணத்தை வெல்ல முடியுமா, மரணத்தை வென்றவருண்டா, பௌதிகத்தினால முடியாது, ஆனா ஆன்மீக விஷயங்களை பயிற்சி பண்ணா முடியும். கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்ணாதான் நம்ம மரணத்தை வெல்ல முடியும். கிருஷ்ண உணர்வு பாதைக்கு வராத வரைக்கும் நான் இந்த சக்கரத்துல சுரண்டுகிட்டேதான் இதை வெல்லவே முடியும். அப்போ இன்னைக்குள்ள விஞ்ஞானிகள், இந்த மாதிரி போலித்தனமான அரசியல்வாதிங்க, போலி சாமியார்கள், நல்ல சமுதாயத்தில் மக்களை ஏமாத்தி தவறான வழியில போய் இதெல்லாம் முடியும். அப்போ இன்னைக்கு கலியுக மக்களுக்கு ஒரே வாய்ப்பு என்ன இருக்கு, பாகவதம். பாகவதம் படிச்சாதான் பகவான் யாரு, படைப்பு என்ன, நாம யாரு, நல்லா தெரிஞ்சு.
அதாவது அந்த ஆறு கேள்வி முனிவர்கிட்ட கேட்டாங்க, முனிவர்கள் சூதப சுவாமி. இந்த ஆறு கேள்வியில் என்னென்ன சாராம்சம் அது? எல்லா வேதங்களையும் எடுத்து அது சாரமாக்கி கொடுங்க. ஏன்னா கலியுக மக்களுக்கு ஒன்றுமே பாகவதம் படிச்சாலும் முடியாது. அதனால என்ன பண்ணாங்க, ஆச்சாரிய விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த பாகவதம் புரியணுமே, பிரபுபாதோட விளக்கம் படிச்சாதான் பாகவதம் புரியும். எனக்கு நல்ல அனுபவம் இருக்கு. நாங்க புத்தக வெளியாக போனா ஓடி வருவாங்க, பாகவத ஸ்லோகம் மட்டும் கிடைக்குமா? ஸ்லோகம் எல்லாம் கிடையாது. ஏன்னா எங்களுக்கு என்னன்னா, அந்த ஸ்லோகத்தை வாங்கி படிச்சு புண்ணிய போறோம். இந்த கேரளாலெல்லாம் போனா உட்காந்து பாகவதம் ஸ்லோகம் படிச்சுக்கிட்டே இருப்பான். இந்த ஸ்லோகத்தை எடுத்து அப்படியே பாதி பேர் சுத்திடும். பாதி பேர் படிப்பாங்க, பாதிலாம் வயசானவங்க இருப்பாங்க. பாதி பேர் படிப்பாங்க, பாதி பேர் தூங்குவாங்க. அப்புறம் பிரசாத டைம்ல எல்லாருக்கும் தோணும், பக்கம் பக்கத்துல எல்லாம் சட்டி பானை எல்லாம் தூக்கிட்டு அப்படிதான் அவங்க பாகவதம் படிக்கணும். அவங்களுக்கு பதிலி பாகவதம் படிக்கணும் புண்ணியம். உட்காந்து 18,000 ஸ்லோகத்தை படிக்கணும். 18,000 ஸ்லோகத்தை படிச்சு முடிச்சிடும். ஆனா ஒண்ணு தெரியாது, அந்த விளக்கம் என்ன, அது என்ன ஸ்லோகம் என்ன சொல்லுது, அது என்ன ஒண்ணு தெரியும். அப்படி பாகவதம் படிக்கிறது வேஸ்ட். ஏதோ புண்ணியகரமா ஸ்லோகம் படிக்கிறதால புண்ணிய கிடைக்கும், தவிர பக்தி கிடைக்காது. எனக்கு பாகவதம் படிச்சு பக்தி வேணும்னா பிரபுபார விளக்கத்தை படிச்சாதான் கிடைக்கும். பிரபுபாருடைய பொருளுரை படிக்கணும். அந்த பொருளுரை படிச்சாதான் அந்த ஸ்லோகத்துடைய தாத்பரியம் என்னன்னு நமக்கு புரியும். பிரபுபாதர் எப்படி விளக்கி சொல்றாரு, அவரும் நான் சொன்னேன்னு சொல்லல. இந்த மாதிரி ஜீவகோசாமி சொல்லியிருக்காங்க, விஷ்ணா சக்கரதாகர் சொல்லியிருக்காங்க, ராமானுஜாச்சாரியர் சொல்லியிருக்காங்க, பலதேவ வித்யாபூஷணர் சொல்லியிருக்காங்க, மாத்துவாச்சாரியர் சொல்லியிருக்காங்க, வீரநாக ஆச்சாரியர் சொல்லியிருக்காங்க, அப்படி ஸ்ரீதர சுவாமி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சொல்லிக்கிட்டே அப்படிதான் புரிஞ்சு அவ படிப்பினுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஆச்சாரியிருந்து பாகவதம் படிக்கணும். அப்பதான் இந்த இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். அப்பதான் மனித வாழ்வின் குறிக்கோள் என்னன்னு தெரியும். சீக்ரெட் பாகவத புக்கு ஓப்பனா தான் இருக்கு, ஆனா எல்லாருக்கும் புரியாது. பழைய மார்க்கெட்ல கூட போனா பாகவத புக்கெல்லாம் கிடைக்கும். யாராவது புக்கு வாங்கிட்டு அதை தெரிஞ்சுக்காதவங்க பழைய மார்க்கெட்ல போடுவாங்க. புக்கெல்லாம் புதுசா அப்படியே இருக்கு. அதை வாங்கி படிச்சா எப்படி புரிஞ்சுக்கணும்? அது பிரபுபாத விளக்கம் இருந்தா புரியும். அதையும் புரிஞ்சுக்கணுமா பக்தர் சங்கத்துல வரணும். பிரபுபாதர் என்ன நோக்கத்துல சொல்லியிருக்காங்க, இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது, அதுதான் குருமார்கள் இருக்க. குருமார்கள் சொல்லி கொடுக்குறாங்க எப்படி புரிஞ்சுக்கணும். பிரபுபாதர் என்ன நோக்கத்துல சொல்லியிருக்காங்க, கிருஷ்ணருடைய நோக்கம் என்ன, அந்த பாகவதத்தோட நோக்கம் என்ன, அது பிரபுபாதர் எப்படி விளக்கி சொல்லியிருக்காங்க, அது நடைமுறையில எப்படி பண்றதுன்னு நடைமுறையில் இருக்கிற குருமார்கள் சொல்லி. அதனால இப்படிதான் படிப்போட ரகசியம். மனித வாழ்க்கையுடைய குறிக்கோள் என்ன, மனித வாழ்க்கை எப்படி படைக்கப்பட்டது, எப்படி நாம பக்குவப்படுத்திக்கிறது, எப்படி திரும்ப பகவான் போறது, இதெல்லாமே பக்தர் சங்கத்துல வந்து குருமார்கள் சொல்றதை கேட்டு ரோபார் புஸ்தகம் வாசிச்சா அழகா புரிஞ்சுக்கலாம். தெல்ல தெளிவா ஒரு சந்தேகம் கிடையாது. சின்ன குழந்தை கூட சொல்லிடுது, அதை ப்ரோபர் ப்ரூவ் பண்ணி காமிச்சேன். யாரும் இருக்கு அவங்களுக்கு ப்ரோபோடைய இதுல இருக்கு லீலாமிருத்தம். ஒரு நாள் ஒரு சமயம் பிரபுபாதர் உட்கார்ந்து இருக்காங்க, நிறைய பேர் வந்து அவர்கிட்ட காம்பிஷன் உரையாடல் பண்றாங்க. பெரிய பெரிய தத்துவவாதிங்க விஞ்ஞானிகள் எல்லாம் இருக்காங்க. கடவுளை பத்தி, கடவுள் இப்படி கடவுள் அப்படி என்னென்னமோ சொல்றாங்க. பிரபுபாதர்கிட்ட வந்து காட் இஸ் திஸ் காட் இஸ் தட் திஸ் வாஸ் தட் பண்ணாங்க. பிரபுபாதர் கேட்டு இருந்தாரு, அங்க ஒரு குழந்தை விளையாடிட்டு இருந்துச்சு, என்ன குழந்தை, சரஸ்வதி. சரஸ்வதி கவர்னர் ஓடி வந்தது, ஹூ இஸ் காட் அப்படின்னா, அந்த குழந்தை சொல்லி கிருஷ்ணா இஸ் சுப்ரீம் பர்சன் ஆஃப் காட் குலோப் ஜான் ஓடி. அந்த குழந்தைக்கு தெரிஞ்சது கூட உனக்கு தெரியல, அந்த சின்ன குழந்தைக்கு தெரியுது கிருஷ்ணர் பகவான். நீ கடவுள் அப்படி கடவுள் இப்படி அவர் அந்த மாதிரி இந்த மாதிரி அவர் குடும்பம் கிடையாது என்னெல்லாமோ பேசிட்டு, அதான் உங்க பிரச்சனை. இன்னொரு தர என்ன நடந்தது, பாம்பேல ஒரு பெரிய பந்தல் ப்ரோக்ராம் போட்டது. பாம்பேல தெரியுமா உங்களுக்கு, பெரிய பந்தல் ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணாங்க. முதல் முறையா பிரபுபாதர் வந்து அமெரிக்க சீனர்களை கூட்டிட்டு வந்தார். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் வந்திருக்காங்க அந்த பந்தல் ப்ரோக்ராம்ல. அது வந்து ஒரு சாதுக்களுடைய சங்கம், சாது சங்கம். நிறைய சாதுக்கள் வந்து பேசக்கூடிய இடம். அதுல பிரபுபாதர் இன்வைட் பண்ணியிருந்தாங்க, நீங்க உங்க சீடர்களோட வாங்க, நிறைய சாதுக்கள்லாம் வர்றாங்க, நீங்களும் வந்து கலந்துக்கங்க. சோ அங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஒரு சாது பேசினாங்க, காட் இஸ்ட காட் இஸ்ட கடவுள் வந்து ஒரு அருப்பானவர், அவர் ஒரு
குரு மற்றவரு அவர் ஒளி வீடு ஜோதி எல்லாம் சொல்லிட்டு தான் பிரபா உட்கார்ந்து கேட்டாரு. அப்ப எல்லாரும் பிரபுபாதர் என்ன சொல்ல போறாரு, இந்த மாதிரி நிறைய பேரு நிறைய சாமிச்சு பேசினாங்க, காட் இஸ் தட், காட் இஸ் திஸ், அது இது எல்லாம் சொல்லி அங்க இருக்கிறவன் எல்லாம் கன்ஃபியூஷன் ஆயிட்டான், குழம்பி போயிட்டாங்க. எவன் சொல்றதை கேட்கறது, இந்த சாமிஜி சொல்றாரு கடவுள் அருவமானவர், அவருக்கு குருவும் கிடையாது, அவர் பிரம்ம வடிவானவர், அவர் நாமளே கடவுள் தான், நீ கடவுள் ஆயிரலாம், உன்ன ஒண்ணுதான் நீ கடவுள் எல்லாம் சொல்லி அப்படிலாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சரி, அடுத்தது இந்த பக்திவேதாந்த சுவாமி என்ன சொல்ல போறாரு, பிரபுபாதர் என்ன பேச போறாருன்னு எல்லாரும் பாக்குறாங்க, சீடர்கள் பாக்குறாங்க, எல்லா மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. சாமிஜி என்ன சொல்ல போறாரு, பிரபுபாதர் என்ன பண்ணாரு, எந்திரிச்சு லெட் மீ சாண்ட் ஹரே கிருஷ்ணா பி ஹாப்பி, அவங்க சீடர்களை கூப்பிட்டு கீர்த்தன் பாட விட்டு இவங்க எல்லாம் அவங்களை குழப்பி வச்சிருக்காங்க. இப்ப நான் என்ன பேசினாலும் சரி வராது. என்ன பண்ணிட்டாரு பிரபுபாதா, பிராக்டிக்கலா பண்ணிட்டு சீடர்களை கூப்பிட்டு கீர்த்தனை பாருங்கன்னா, அமெரிக்கா பக்தர்கள்லாம் பிரபுபாத சொன்ன உடனே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரி அப்படி தலைகால் குத்திட்டு கீர்த்தனை, அவங்க டான்ஸ் ஆடுற பார்த்து ஒட்டுமொத்த 12 டான்ஸ், ஆயிரக்கணக்கான பேர் பிரபுபாடு ஒரு நிமிஷத்துல எல்லாரையும் கிருஷ்ண பக்தர், எல்லாரையும் கீர்த்தன் பாட வச்சுட்டாரு. இவங்க பண்ண அனைத்தையுமே கடவுளை பத்தி என்னெல்லாமோ பேசி அவங்களை கன்ஃபியூஷன் பண்ணி குழப்பி அவங்களை ஏற்கனவே குழப்பத்துல இருக்காங்க, அவனை எக்ஸ்ட்ரா குழப்பி பிரபுபாடு ஒண்ணு பண்ண எல்லாரையும் கீர்த்தன் பாடணும்னு டான்ஸ் ஆடுறது. இந்த அமெரிக்க பக்தர்கள் ஐரோப்பிய பக்தர்கள் நடனமா இருந்த பார்த்து எல்லா அந்த சங்கத்துல வந்த எல்லாருமே டான்ஸ் ஆடுறது. ஒரு செகண்ட்ல பிரபுபாடு எல்லாத்தையும் கிருஷ்ண பக்தியில கீர்த்தனை பாடி ஆரம்பிச்சு. அந்த மாதிரி சமுதாயத்தில் இருக்கிற குழப்பங்கள், தவறான புரிதல்கள், படைப்பு பற்றிய ரகசியம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியனை ஃபாலோ பண்ணும், குருமார்களை பின்பற்றும். அப்போ ரொம்ப அழகா தெல்ல தெளிவா இஸ்கான்ல வர குழந்தை கூட தெரியும் படைப்பு எப்படி நடக்குது. இஸ்கான்ல வர நம்ம டிவோட்டி குழந்தைகள் கேட்டாலே சொல்லிடுவாங்க, கிருஷ்ணர் தான் உலகத்தை படிச்சாங்க, அது பகவத்கீதையிலேயே சொல்லிட்டாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி. ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். யெஸ் மேம், ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அது ஏதோ ஒரு சம்திங் எனக்கு தெரியல, மறந்துச்சு, ஏதோ சாபம் வாங்கினாரு, அதனால அவர் சிவபெருமானவருக்கு அடைக்கல தெரியல. செக் பண்ணல, வேற ஏதாவது இருக்குங்களா? ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி. மஞ்சா கல்பத்தருபியஸ்ய கிருபாஸ்துபேவச மகீதானாம் பாவனேபியோ ஸ்ருத்யம். அனந்த கோடி வைஷ்ணவ பிருந்திக்கு நீங்களாம் எவ்வளவு நேரம் பொறுமையா இருந்ததுக்கு என்னுடைய ஆன்லைன்ல இருக்கிறவனுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் கேட்க சந்தேகம் இருந்தால் சந்திக்கிறோம். ஜெய் ஸ்ரீ ஹரே கிருஷ்ணா.